பாரத ஜோதிட மாநாட்டின் தலைமை பொறுப்பினை வகிக்கும் ஜோதிட நல்லாசிரியர் எங்கள் குருநாதர் திரு ஏ தேவராஜய்யா அவர்களே, முன்னிலை வகிக்கும் இயற்பியல் துறை ஸ்பெஷல் பேராசிரியர் திரு ஏ ஆர் காசிலிங்கம் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, மற்றும் இங்கு அமர்ந்து நம்முடைய சார ஜோதிடத்தினை சிறப்பிக்க வந்திருக்கும் ஜோதிட அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நேரமின்மை காலத்தால் உங்கள் அனைவரையும் வருக வரவேற்று என்னுடைய சிற்றுரையை துவக்குகின்றேன். சார ஜோதிடத்தில் தனது அனுபவங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அனுபவம் என்று ஒன்றுமே கிடையாது. பழைய ஜோதிடத்தில் பலன் கூற பல பல வழிகள் உண்டு. ஜோதிடருக்கு ஜோதிடர் வித்தியாசமாக கூறலாம். ஆனால் ஒவ்வொரு ஜோதிடருமும் வாடிக்கையாளர் கடைசியாக ஏமாற்றமே மிஞ்சப்படுகிறார். இந்த ஜோதிடர் இதை சொன்னால், அந்த ஜோதிடர் அதை சொன்னால், கடைசியில் எதுவுமே நடக்கவில்லை, போயா ஜோதிடர் தேவையில்லை அப்படி சொல்லிவிடுகிறார்கள். அதனால் நம்முடைய சார ஜோதிடத்தில் பயின்ற ஒவ்வொருவரும் ரத்தின சுருக்கமாக சொன்னாலும் ஒவ்வொரு பாவ குடுப்பினையும் எந்த கிரகம் எந்த தொடர்பு எந்த பாவத்தை கையில் வைத்துக் கொண்டது, 8-12 வைத்துள்ளதா, அதன் தசாபதி நடக்கின்றதா, அது என்ன விலையில் கொடுக்கணுமோ அதனுடைய ஆன்சரை ஒரே வரியில் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றனர். ஆனால் மற்ற ஜோதிடத்தில் கிரக பார்வை, உச்சம், நீச்சம், வக்கரம், சூட்சமம் என்னென்னவோ சொல்லிவிடுகிறார்கள். கேட்கிறோம் குழம்பி விடுகிறார், பார்க்கறவன் போய்விடுகிறார், திரும்பி வருவதற்கே அச்சப்படுகிறார், ஐயோ அந்த ஜோதிடர் போனா 1008 பரிகாரம் சொல்கிறார்கள். அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சார ஜோதிடம் பயின்ற அனைத்து ஜோதிடர்களும் ஒரே வகையில் ரத்தின சுருக்கமாகும், எந்த கிரகம் எந்த பாவம் என்ன தொடர்பு, அதை மட்டும் வைத்துக் கொண்டு பலன் சொன்னால் மிக எளிமையான முறையில் கேட்பவருக்கும் புரியும். எந்த தசாபுத்திகளில் அது நடைபெறும் என்று திறமையாக சொல்லலாம். குழந்தை இல்லையா, 5 பாவத்தை பார், அடுத்தது குரு வைப்பார், அப்படியும் கேட்டு போனால் லக்ன பாவத்தையும் 9 பாவம் பூர்வபுண்ணிய ஸ்தானத்தையும் பார்த்தாலே போதும். இது போன்ற பல விதமான வழிகள் நிறைய உள்ளது. நமது ஐயா அவர்கள் தெல்ல தெளிவாகவும் நமக்கு எந்த நேரத்தில் கேட்டாலும் அந்த கோபம் என்பதே இல்லாமல், மறுப்பு எதுவும் இல்லாமல் போன் செய்து கேட்டால் கூட உடனே அவருக்கு நேரம் இல்லைனாலும் இந்த நேரத்தில் என்ன கால் செய்யுங்கள், அப்படி இல்லைன்னா அவரே போன் போட்டு கேட்பார், சார் இந்த மாதிரி சார் ஒரு திடீர்னு ஒரு ஒரு பொண்ணு ஒன்று காணாம போயிடுச்சுன்னு நம்மகிட்ட வராங்கன்னா நமக்கு அதை அஸ்மாஸ்மியர் பண்ணி நம்மளால் அந்த ஜோதிடம் கணிச்சோம்னா கூட அது எப்படி சார் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு திடீர்னு காணாமல் போயிடுச்சான்னு நம்ம கேட்போம், நம்ம புதுசாக கற்றுக்கின்னு வரோம். அப்போ கேட்குறப்ப கூட ஐயா கிட்ட கேட்கும் போது, சார் நான் வெளியில் இருக்கிறேன், 4 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கன்னுவார். அப்படி இல்லையா அவர் கால் பண்ணி சொல்லுவார், நீங்கள் என்ன ஆச்சு, நான் அவர் ஜாதகம் நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம போட்டாலும் அவர் ஒரு கம்ப்யூட்டர் போட்டு பெருந்தன்மையோடு சொல்லுகின்ற ஒரே குருநாதர் நம்முடைய சிறப்புக்குரிய ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ ஐயா அவர்கள். அப்படியேப்பட்ட ஐயாவிடம் நாம் ஜோதிடம் பயின்றது மிகப்பெரிய பெரிய புண்ணியம். எனது முதல் குருநாதர் ஆரணி திரு ஏ லிங்கம் சாமி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அடுத்த முறை நேரடி மாணவராக இருந்து அவரிடம் கற்றேன். மீண்டும் மாதம் மாதம் வருகின்ற ஜோதிட கருத்தரங்கத்தில் இதில் பாதி பேர் அளவுக்கு நம்முடைய கருத்தரங்கத்துக்கு வருகின்றனர். கருத்தரங்கத்திலும் இதே மாநாடு போன்றுதான் நடக்கும். அதனால் மாதம் மாதம் கருத்தரங்கமும் ஜோதிட வகுப்பும் பயின்றாலே தெல்ல தெளிவான ஒரே பதிலை ரத்தின சுருக்கமாக வழங்கலாம் என்று எனக்கு வாய்ப்பளித்த அனைத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது தூங்கிக் கொண்டிருந்த அனைவரையும் எழுப்பி விட்டார் தன் குரலால். திரு சி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமக்கெல்லாம் மதிய உணவு அளித்த பேராசிரியர் டாக்டர் ஏ ஆர் காசிலிங்கம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜோதிட நல்லாசிரியர் பொன்னாடை போர்த்துகிறார்கள். சேலம் முருகேசன் ஐயா அவர்கள் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். அங்க பாருங்க, அங்க அவர் ஏ ஆர் காசிலிங்கம் ஐயா அவர்கள் ஜோதிடத்தில் உள்ள அறிவியல் அம்சங்கள் பற்றி பேச உள்ளார்கள். நமது ஆசான் திரு தேவராஜ் அவர்களே, ஜோதிட வித்தகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஜோதிடம் என்பது
ப்ரெடிக்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து சயின்டிபிக் மெத்தட்ல, அதாவது அறிவியல் சார்ந்த மெத்தட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா விஞ்ஞானிகளுக்கும் நமக்கும் வந்து ஒரு எதிர்மறை இருந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் அனைவரும் இந்த ஜோதிடத்தை அறிவியல் சார்ந்த முறையில் அலசி பார்த்து விட்டனர். அவர்களுடைய அறிவியல் அறிவுக்கு இது ஒத்து வரவில்லை. இது வந்து ஒரு மதமோ ஒரு கடவுளோ இதை போன்று உணர்வு சார்ந்தது. உணர்வு சார்ந்ததை அறிவு சார்ந்த முறையில் பார்க்கும் பொழுது இந்த எதிர்மறை வரத்தான் செய்யும். ஆனால் இதையும் கூடியவரை அறிவியல் முறையில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க பார்க்கிறோம். கூடிய வரையில் அது வந்து நடைபெறக்கூடிய சில தவறுகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்மளது கேபி முறை எடுத்துக்கொண்டால் இது முழுக்க முழுக்க அறிவியல் முறையில் பயன்படுத்தப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் கேள்விகள் எழலாம், ஆனால் உருவாக்கத்தில் கேள்விகள் இல்லை. இதனுடைய சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது உருவாக்கப்பட்ட விதம் எளிமையாக்கப்பட்டுள்ளது. கணித முறையில், உயர்கணித முறையில் உருவாக்கப்பட்ட இதனை யாரு வேண்டுமானாலும் எளிதாக சொல்லக்கூடிய முறையில் உருவாக்கப்பட்டு வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் 6-8 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இதை படித்து பார்த்து பதில் சொல்லக்கூடிய நிலைமை உருவாகலாம். அடுத்து இப்பொழுது எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஜோதிடம் பயிற்றுவிக்கப்படுகிறது. கூடிய விரைவில் இந்த முறை எல்லா பல்கலைக்கழகங்களிலும் புது உருவாக்கப்பட்டு இன்னும் முயற்சிகள் மேம்படுத்தப்படலாம். நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டியது, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஐயா பேராசிரியர் நாயுடு சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷன், ஆவணங்களை தயார் செய்யுங்கள். அப்பதான் இந்த சிஸ்டம் வந்து நல்லா வரும். ஆவணங்கள் இல்லாவிட்டால் இது வந்து யாருக்குமே தெரியாமல் போய்விடும். உங்களுக்கு தெரிந்த அறிவு உலகத்துக்கு தெரிய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த அறிவு உங்களுடைய இருக்கக்கூடாது. இன்றைக்கு தேவராஜ் ஐயாவுக்கு தெரிந்த அறிவு அவருக்கு மட்டும் தெரியட்டும் என்று நினைத்திருந்தால் இத்தனை பேருக்கு தெரியறதுக்கு சான்ஸே இருந்திருக்காரு. இவர் தனக்கு தெரிந்த அறிவு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையா போய் வீடு வீடா போய் ஊர் ஊரா போய் எல்லாத்துக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கிறார். இந்த முறை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஒவ்வொருத்தரும் வந்து தனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் இது வந்து நிறைய பரவும். இது வந்து பிற்காலத்தில் எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக பேசிய பேராசிரியர் டாக்டர் ஏ.ஆர். காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக ஜோதிஷ ஆதித்யா டி ஐயாசாமி கோயம்புத்தூர் அவர்கள், சார ஜோதிட முறையில் தசாபுத்திகள். இவருக்கு அடுத்து ஜோதிஷ ஆதித்யா எம். கார்த்திகேயன் கடலூர். மேடையில் அமர்ந்திருக்கும் எனது ஜோதிட ஏ. தேவராஜன் ஐயா அவர்களை
மற்றும் இந்த கூட்டத்தை வருகை தந்துள்ள அனைத்து சகோதர பெருமக்களை, மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சகோதர பெருமக்களை அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐயா அவர்களிடம் தொடக்க பாடங்களைத்தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு 3-4 வகுப்புகளும் அவர் கிளாஸில் போய் நாட்டம் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. அது போக நான் என்ன பண்ணுறேன்னா, சில மாதங்களாக அவருடைய வெளியீடு புத்தகங்களை முழுவதுமே எப்பொழுதுமே படித்துக்கொண்டே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம், 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த புத்தகங்களையே படிச்சுட்டு இருப்பேன். அதன் விளைவாக அவருடைய எழுத்து ஆற்றலுடைய ஈர்ப்பு என்னை அதிகமாக ஆட்கொண்டதன் விளைவாக அவரிடம் தொடர்பு கொண்டு அவருடைய வகுப்புகளுக்கு சென்று அந்த தொடக்க வகுப்புகளையும் நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய மாணவர்களிலேயே வயதான மாணவர் நானாகத்தான் இருப்பேன், இருக்கிறார்கள் நிறைய, அதிலும் நான் ஒருவராக இருப்பேன். அவர் அனைத்து மாணவர்களோடும் அன்பாகவும் பண்பாகவும் நன்றாக இருப்பார். ஆனால் எங்களை போன்ற வயதான மாணவர்களிடைய காட்டுகின்ற பரிவு தனி பரிவு. நான் இதனாலேயே கோயம்புத்தூர்லேருந்து இவர் வகுப்பு நடக்கும்போதெல்லாம் சிரமப்படாமல் வந்துடுவேன். அவருடைய அன்புக்காகவே, அவர் சொல்லித்தர ஒரு செயலுக்காகவே நான் வந்து அவரை வகுப்பு நடத்தும்படி இருப்பேன். ஆகவே அவருக்கு நான் முதல்ல என்னுடைய மனதார்ந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, நான் அவ்வளவு பெரிய ஒரு இது சோதனை சொல்ற அளவுக்கு நம்ம இன்னும் வளரலைங்க, இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவோ அதை பத்தி ஒரு 2 வார்த்தைகள், அவர் சொல்லித்தந்த செயல்களை நான் சொல்லிவிடுகிறேன். நாம பாவ கொடுப்பனையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது விதி கொடுப்பனை என்று சொல்லலாம். முதல்ல பாவ கொடுப்பனை சொல்லும் பொழுது அந்த பாவத்தின் ஆரம்ப முறையினுடைய உபநட்சத்திர அதிபதியினுடைய கொடுப்பனை வந்தால் 60% எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக உப நட்சத்திர அதிபதியினுடைய பகுதியை நாம ஒரு 25% எடுத்துக்கொள்ள வேண்டும். நட்சத்திர அதிபதியினுடைய பலன்களையும் நம்ம ஒரு 15% எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக ஒரு பாவத்தை முழுவதுமாக நாம் ஆராய வேண்டும். அதன் பின் நாம் துல்லியமாக அந்த ஆய்வுக்குரிய பாவத்தினுடைய பண்புகளையும் பயன்களையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர் வகுப்பிலே சொல்லுவார். இதை முடித்தவுடனே நீங்கள் கிரகங்களுடைய பலபலங்களை சொல்லும் பொழுது இதே முறையிலே நீங்கள் பயன்படுத்தி அந்த பலன்களை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இந்த பாவங்கள் எல்லாம், அதாவது விதி கொடுப்படை பாவங்கள், அடுத்த கிரகக்கார பாவங்கள், இதில் எல்லாம் சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் அடுத்ததாக லக்ன பாவங்களை பாருங்கள் என்றுவார். இந்த லக்ன பாவங்களையும் கூட நம்ம மேற்சொன்ன முறையிலே ஆராய வேண்டும். அது சில நன்மை தீமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்பார். இன்னும் என்ன சொல்லுவார் என்றால், அதுக்கு ஒரு 15% நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்பார். பின்பு அடுத்தாக அவர் லக்ன பாவத்தை முடித்து 9 பாவ பழங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பார். இப்படியாக 75% நீங்க பழங்களை சொல்லும் போது இதை கருத்தில் கொண்டு சொல்ல வேண்டும் என்பார். இறுதியாக நீங்கள் தசா புத்தி பழங்களை எடுத்துக்கொண்டு அந்த பழங்களையும் நீங்கள் கோர வேண்டும் என்பார். தசாபுத்திகளுக்கு 25% எடுத்து சொல்லுவார். இப்படி தசாபுத்தி பலன்களை சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், விதி என்பது பாவமுனைகள் அங்கு வரையறுக்கப்பட்டு விட்டது. பாவமுனைகள் மூலமாக விதி வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தசா பலன்கள் வந்து மாறக்கூடியது. சந்திரனை அடிப்படையாக கொண்டு வருவதால் தசாபுத்தி பலன்கள்லாம் மாறிக்கொண்டு வரும் என்று எடுத்து சொல்லுவார். இந்த தசாபுத்தி பழங்களை சொல்லும் பொழுது அதே போலத்தான் மேற்சொன்ன முறையிலேயே தான் ஆராய வேண்டும் என்று சொல்லுவார். ஒரு கிரகத்துடைய தசை நடக்கும் பொழுது அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம் இவைகளை நாம் எடுத்துக்கொண்டு உபநட்சத்திரனுடைய பலாபலங்களை 60% உறுதியாக நடக்கும் என்று சொல்லுவார். அதே போலத்தான் நீங்கள் ஆராயும் பொழுது உபநட்சத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், நட்சத்திரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதையெல்லாம் நீங்கள் ஆய்ந்து உங்கள் உள்ளுணர்வு, உங்களது 9 பாவம் அங்கு வேலை செய்யும் பொழுது நீங்கள் சொல்லுகின்ற பலன்கள் நிச்சயமாக ஒரு 80% பலன்கள் சரியாக வரும் என்று சொல்லுவார். இப்படி அவர் எனக்கு சொல்லி இந்த பாடங்களிலேயே எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சில பாடங்களை மட்டும்தான் இப்பொழுது நான் சொல்லியிருந்தேன். இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பேச முடியும், அது இன்னொரு வகுப்புகளிலே நாம் சந்திக்கும் பொழுது பேசுவோம் என்று இந்த சிறிய வாய்ப்பை எனக்கு அளித்த எனது ஆசானுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு டி ஐயாசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார்.
அடுத்ததாக திரு எம் கார்த்திகேயன். ஜோதிட, எனது அனைத்து குருமார்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிவுசால் ஜோதிட பேரறிஞர்களுக்கும் இக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அளித்துள்ள தலைப்பு ஜாதகம் தொழில் அமைப்பும். தொழில் அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது பத்தாம் பாவத்தை பேச வேண்டியிருக்கிறது. ஐந்து நிமிடத்திலே பேச, சென்ற முறையும் ஐந்து நிமிடம், இந்த முறையும் ஐந்து நிமிடம். சரி, இப்ப பத்தாம் பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது கர்மா, என்ன கர்மா? எவன் செய்கின்றானோ அவன் செய்கின்ற அந்த செயல் கர்மா. அவனுக்கு விதிக்கப்பட்டதுதான். அதனால இந்த ஜாதகனுக்கு இந்த தொழில் தான், அவன் செய்கின்ற என்ன கர்மாவோ அது தொழிலாக அமைகிறது. அதுதான் கர்மஸ்தானம் என்றும் தொழில்ஸ்தானம் என்றும் பெயர் சூட்டப்பட்டிருந்தது. பழைய முறையிலேயே ஒரு பாடல், அதாவது எனக்கு 15-16 வயசுல என்னுடைய தாத்தா சொன்ன பாடல், ஏதோ ஒரு இடத்துல குறிப்பு எழுதி வச்சிருந்தேன். அந்த பாட்டை நான் சென்ற முறை ஒரு 2011 ஆண்டு தொழிலை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையில எடுத்தேன். ஆயுள் கர்மோ தனுர் கர்மாதி அம்சாதி அமர்ந்தறிவன் அவர் சார் சாரறிவன் திசாபுத்தி பார்வை மற்ற சார்ந்து தொழில்தான் வருமே. இந்த விதிகளில் தான் தொழில் அமையும் என்று பாரம்பரிய முறையில் வகுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து பல ஜோதிட விற்பனர்கள் எல்லாம் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ண, யாரும் மாற்றல. ஆனா பலன் சொல்லிக் கொண்டு வந்த ஜோதிடர்தான் இந்த விதிகளை பயன்படுத்தாமல் தனக்கு பட்டறிவில் தான் கற்ற முறையில் எது இதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த உயர்கணித சாரகத்தில் மட்டும் ஒரு நுட்பமான விஷயம் எனக்கு கிடைச்சது என்னன்னு சொன்னா, பத்தாம் பாவத்தை பேசும் பொழுது அதனுடைய உபநட்சத்திராதிபதி யாரோ அந்த உபநட்சத்திராதிபதி அந்த கிரகம் என்ன பாப தொடர்புகள் கொள்கிறாரோ அந்த தொழிலை செய்வான் என்பதுதான் சாரகத்திலே முறை. அது சரியா இருக்கனா? சரி. சரி, இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த பத்தாம் பாவத்து உபநட்சத்திராதி தொடர்பு மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த பாவங்கள் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த தொழிலையும் சேர்ந்து வருகிறது. அது உண்மையிலும் கூட இது மாதிரி சில நுட்பமான விஷயங்கள் எல்லாம் உயர்கணித சாரகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். சென்ற முறை நான் அழகான தொழிலை பற்றிய ஒரு 36 கேள்வி எழுதியிருக்கேன். நான் அதை பற்றி பேசினா வேஸ்டா போட்டேன்னு பேசல. ஆனா இந்த தலைப்பு பொறுத்தவரையில் என்ன வேடிக்கைன்னு சொன்னா, தொழில் அமையணும் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகனுடைய பத்தாம் பாவம் உபநட்சத்திராதிபதி யார், அந்த உபநட்சத்திராதிபதி அந்த கிரகம் என்னென்ன தொடர்புகள் கொள்றாங்களோ இரண்டும் சார்ந்து அந்த தொழில் அமையும். அதனோடு சூரியனும் 6-10 என்ற பாவத்து தொடர்புகளை கொண்டிருந்தால் நிச்சயமாக